முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ரமலான் மாதத்தின் 30 நோன்பு நாட்களில் சபரிமாலாவின் 30 காணொளிகள் அறிவோம் இஸ்லாம் என்ற முயற்சியில் நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்கிறேன் உங்களோடு. இணைப்பில் இருங்கள். ஒரு ஆட்சி எப்படி இருந்தா நம்மெல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம், ஒரு நல்ல அரசன் நமக்கு கிடைக்க பெற்றா, ஒரு நல்ல தலைவன் நமக்கு கிடைக்க பெற்றா, அந்த மக்களோட சிக்கல்களெல்லாம் எவ்வளவு அழகாக தீர்க்கப்படும், எல்லாரும் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆட்சி உலகத்தில் யாராவது ரோல் மாடலாக நமக்காக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு தேடி அந்த செய்திகளுக்காக உள்ளே போகும்போது, காந்தியடிகள் உட்பட உலகத்தின் எத்தனையோ தலைவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பல இடங்களில் அது காண கிடைக்குது. உமர் அவர்களுடைய ஆட்சி அமைய பெற்றால் உலகம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தலைவர்கள் இதை சொல்லியிருக்காங்களே, அப்போனா யார் அந்த உமர் அப்படின்னு நான் தேடி தகவல்களுக்குள்ள வரலாற்றின் பின்னாடி போகிறேன். அப்படி தேடிய போது கிடைத்த தகவல்கள் இருக்குல்ல, ஒரு ஆகப்பெரிய தலைவன், ஆகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அரசன் எத்தனை கருணையோடு செயல்பட்டிருந்தால், எத்தனை ஈமானோடு இருந்திருந்தால், எத்தனை தூரம் மக்களோடு மக்களாக இருந்திருந்தால் இது சாத்தியப்பட்டிருக்குங்கிறது தொடர்ந்து வரலாற்றில் ஒவ்வொரு சம்பவமாக நமக்கு காண கிடைக்குது. இப்போ கிடைச்ச நிகழ்ச்சியெல்லாம் வார்த்தைப்படுத்தணும்னா அது உண்மையாகவே வார்த்தைப்படுத்திட முடியாதுனாலும் கூட உங்களோடு பகிர்ற ஒரு பெரிய உங்களோடு பகிர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு இங்கே பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸ்டெர்லைட்டில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நாட்டினுடைய அரசனாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாதுப்பா, நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமைகள். ஏங்க ஆற்றுல நுறையா போகுது அப்படின்னா, மக்கள் எல்லாம் நிறைய சோப்பு போட்டு குளிக்கிறார்கள், அதனால் ஆற்றில் நுரை பொங்கி போகுது, அது ஃபுல்லாக கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வந்த கழிவுகளால் வந்த நுரைகள். இப்படி இருக்கக்கூடிய தலைமைகள், ஒரு நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இறந்து போனார்கள் என்று அறிவிக்கக்கூட முடியாத மர்மங்கள் நிறைந்த தலைமை கூட்டங்கள், இப்படி தான் இங்கே இருக்கு. இந்த வைத்தறிச்சல் எல்லாம் பார்த்து 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 இந்த தர்ம யுத்தங்களுக்கு பின்னால் விடிவு வந்துடாதா அப்படின்னு தேடி ஓடும்போது, இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு, என்ன அடுத்த தலைமுறைக்கு என்னதான் தலைமை பண்புக்கு சொல்லித்தர்றது, யாரைத்தான் அடையாளமாக காற்றுறது அப்படின்னு தேடும்போது, நம் கண்முன்னே அதற்கான மிகப்பெரிய சான்றாக இஸ்லாம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு ஆகப்பெரும் தலைவர், நாட்டினுடைய அரசர் உமர் அவர்கள். உள்ள அந்த நிகழ்ச்சியான வரலாற்றுக்கு பின்னாடி போய் இந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கும்போது அத்தனை ஆச்சரியம். அதில் சிலவற்றை உங்களோடு பகிர்றேன். என்னுடைய குட்டி குழந்தைகளுக்கு கதை சொல்லுவதைப் போல இந்த செய்திகளை உங்களிடத்தில் நான் இன்னைக்கு பகிர போகிறேன். உமர் அவர்கள் ஒரு ஆட்சி கட்டமைப்பில் இருக்காங்க. அன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, நிறைய வேலைப்பாடுகள், அரசாங்கம் சார்ந்த வேலைப்பாடுகளில் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வரார், ஒரு உதவி கேட்டு வரார். அப்போது உமர் என்கிற அந்த அரசன் தலைமையில் இருக்கிற அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை நாள் எத்தனை பொழுதுகளில் சும்மா இருந்தேன், அப்போல்லாம் வந்து என்கிட்ட உதவின்னு வந்து கேட்காம முக்கியமான வேலைகளில் இருக்கும்போது இப்படி நீ வந்து உதவின்னு கேட்டிருக்கிறையே, இது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், உனக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுறாங்க. கோவப்பட்டுட்டு ஒரு சாட்டையில் ஒரு அடியையும் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. வந்து அவர் வந்து நம்ம உதவி கேட்டு வந்தோம், சூழ்நிலை சரியில்லை போல, அதை தெரிஞ்சுக்காமல் வந்தது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையை வாங்கி கொண்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. கொஞ்ச தூரம் அந்த மனிதர் கடந்து போறதுக்குள்ள உமர் என்கிற இந்த அரசனுக்கு பெரிய குற்ற உணர்ச்சி, பெரிய தப்பு பண்ணிடமே, எவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுருக்கிறோம், நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தானே தலைமைங்கிற இடத்துல நான் இருக்கிறேன், என்னுடைய கோபத்தில் என்னை மறந்து ஒரு சாட்டையில் அடியே வேற அடித்து அனுப்பி விட்டனே, அந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் நினச்சி அவர் கூப்பிடுறார். கூப்பிட்டு அனுப்பி வந்து நின்ன உடனேயும் மன்னிப்பு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சாட்டையை அவர் கையிலே திருப்பி கொடுத்து, நீ என்ன வந்து ஒரு அடி திருப்பி அடி அப்படின்னு சொல்கிறார். அந்த மனிதரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதெல்லாம் எதுவுமே இல்லை, அல்லாவுக்காகவும் உங்களுக்காகவும் இதை நான் பொறுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மனிதர் சொல்கிறார். உடனேயும் உமர் அவர்கள் சொல்கிறாங்க,
அல்லாவுக்காக நீ பொறுத்து கொள்றதுனா பரவாயில்ல, எனக்காக நீ பொறுத்து கொள்ள கூடாது. அல்லாவுக்காக மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து எதவாக இருந்தாலும் அதுல இருந்து பொறுத்து கொள்ளலாம், மனிதனுக்காகலாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. இந்த குற்றம் இழைக்கப்பட்டிருக்கு, நீ திருப்பி வந்து தண்டனை கொடுக்கறதா சரி, சாட்டையால் அடின்னு நிக்கிறாங்க. அந்த மனிதன் வந்து சரி விடுங்க, அப்ப விடுங்க, நான் சாட்டையில அடிக்க மாட்டேன், நான் அல்லாவுக்காக இதை நான் பொறுத்து கொள்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அவன் போயிட்டான், இதோட முடிச்சிருந்திருக்கலாம்ல, இதோட முடிஞ்சிருந்தா ஒரு சராசரி தலைவன்கிற இடத்துல உமர் அவர்களை வச்சு பார்த்திருக்கலாம். ஆனால் அன்றைய காலை பொழுதில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அன்றைக்கு இரவு பொழுது வரைக்கும் நாள் முழுவதுமாக இப்படி குற்றம் இழைத்து விட்டேனே அப்படிங்கிற கேள்வியை திரும்ப 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 அந்த மனிதன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். நான் என்ன தலைவன், நானெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இதயத்துக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்றைய பொழுது நடப்புகள்லாம் நடந்துட்டே இருக்கு, ஆனா தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருக்காங்க. இதை கூட இருந்த மக்கள், கூட இருந்த அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறாங்க, பேசிக்கொண்டே இருக்காரு. கடைசியில அந்த நாள் முடியும் போது சுத்தியில இருந்தவங்க இவரை பார்த்து இப்படி ஆயிட்டானேப்பா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பரிதாபப்படக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் ஆளானார்கள். அப்படி தனக்குத்தானே பேசிக்கொண்டு இதுல இருந்து வெளியே வர முடியலையே, நான் இவ்வளவு பெரிய பிள்ளையை செய்து விட்டேனே அப்படின்னு நினைக்கிறாரு. இனி வாழ்நாளில் இது போல கோபத்தை வெளிப்படுத்திடவோ, அதனால வந்து ஒரு மனிதனுக்கு வலியை கொடுத்துடவோ கூடாது, அவர்களெல்லாம் என் பிள்ளைகள் போல இல்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலைக்கு வரார். என்ன செய்தி இதனால் சொல்லப்படுதுன்னா, ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன், நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு நிகழ்வையும் தன்னைத்தானே அகத்தாய்வு சுய ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தன்னைத்தானே நெறிப்படுத்திக்கணும். மனுஷன் இருந்தா தவறு செய்யதான் செய்வோம், ஆனால் அந்த தவறு இது தவறுன்னு தெரிகிற சுய ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் ஒரு அரசன் இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். இல்ல மனம் பேதலிக்கக்கூடிய அளவிற்கு, பிறர் தன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய குற்றத்தை ஒரு அரசனாக இருக்கக்கூடிய ஒருவன் உணர முடியும் அப்படின்னா, அது ஒரு சின்ன விஷயத்துல உணர முடியும் அப்படின்னா, வாழ்நாளில் அந்த தவறு அவர் மூலமாக நடக்கவே நடக்காது. இதுதான் அகத்தை தூய்மையாக்கி கொள்ளுவது என்பது. இல்ல மனிதனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில சாதாரணமான கோபதாபங்கள் நடந்துடலாம், அதில் எத்தனை தூரம் நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வைராக்கியம் அகத்தாய்வுங்கிறதுனால சுய ஆய்வுங்கிறதுனால வாய்க்குது அப்படின்னு தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. அதன் பிறகு அப்படித்தான் அவருடைய ஆட்சியும் அமைந்திருந்தது அப்படிங்கிற காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியின் செயல்பாடுகள் சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் படிச்சாங்கன்னா, இவர்கள்லாம் சுய ஆய்வு செய்யக்கூடிய நிலைமையில இருந்தால் நாடு ஏன் இப்படி இருக்குல்ல, ஒவ்வொரு செய்தியையும் கடந்து 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 வந்து போயிட்டுருக்குறோம், 5000 ரூபா காசு கொடுத்துட்டா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடலாக உமர் அவர்களுடைய செய்திகள் காண கிடைக்கின்றன. அதே போல வரலாற்றில் இன்னொரு நிகழ்வு, பாலைவனம் சுட 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 கொதிச்சு கிடக்கு. அந்த நேரத்தில் வந்து பொதுவாக யாரும் வெளியில் போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் இங்கேருந்து அங்கேயுமோ அங்கேருந்து இங்கேயுமோ அப்படியே வட்டம் அடித்து எதையோ தேடுற மாதிரி சுற்றிட்டுருக்கிறார். யார் அது இவ்வளவு கொதிக்கிற மணல் இருக்கும்போது இந்த நேரத்தில் அசாதாரணமாக இப்படி சுற்றிட்டுருக்கிறது யாருன்னு சொல்லி இங்கே இருக்கவங்களாம் அங்கே போய் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. என்னாச்சு, ஏன் அப்படி ஓடிட்டுருக்கீங்க ஜனாதிபதி அவர்கள், நீங்கள் முதல்ல இங்கே வாங்க, நிழலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, பொது கருவூலத்தில் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுச்சு, வெளியில் எங்கேயோ போயிடுச்சு, அதை தான் தேடிட்டுருக்கிறேன், தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கடமை நாட்டின் அரசனாகி எனக்கு இருக்கிறது, அதை கண்டுபிடிக்காமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, சரி கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ முதல்ல நிழலுக்கு வாங்க, கொஞ்சம் இந்த கொதிப்பிலிருந்து ஆட்சிப்படுத்தி கொள்ள அந்த குளிர்ந்த நீரை கொஞ்சம் குடிங்க, அதுக்கப்புறம் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல நிழலில் வந்து உட்கார சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. அப்போ ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு பாருங்கள், என்ன பதிலே அவர் சொல்லியிருக்க கூடும்னு பாருங்கள். மறுமை நாளில் பொது கருவூலத்திலிருந்து ஒரு முக்கிய பொருள் காணாமல் போயிருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு, மரத்தடியில் உட்காந்து குளிர்ந்த நீர் குடிச்சிக்கிட்டு இருந்தையோ அப்படின்னு சொல்லி என்னை இறைவன் கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து எனக்கு பதிலாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் போய் நீங்கள் மரத்தடியில் உட்காருங்க, குளிர்ந்த நீரை குடிங்க, காணாமல் போன மக்களுக்கு சொந்தமான பொது கருவூலத்திலிருந்து காணாமல் போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்காமல் நான் வரமாட்டேன்னு அந்த பாலைவனத்தின் சுடு மணலுக்கு நடுவில் மறுபடியும் தேடுறதுக்காக போகிறாங்க. இது செய்தி. இன்னைக்கு வெறும் 600 ரூபா பெருமானம் உள்ள பல்பை, 800 ரூபா பெருமானம் உள்ள பல்பை 8000 ரூபா 6000 ரூபான்னு பொய்க்கணக்கு எழுதி வாங்கினார்கள் அப்படின்னு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சில பேர் ஆளாகிறாங்களே. ஊழல் என்ற தளத்தில் இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய பட்டியலை வெளியெடுத்தோம்னா இன்னைக்கு பொழுது தாங்காது. இவர்களுக்கெல்லாம்
ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், பொதுக்கருவூலத்தை எப்படி கையாளணும், மக்களுடைய சொத்திலிருந்து ஒரு ரூபா காசை எப்படி பார்த்துக்கணுங்கிறத உமர் அவர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுத்து தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை தாண்டி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு தலைவனாக வரணும், லீடர்ஷிப் குவாலிட்டியோட வரணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி, நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு, ஜனாதிபதியாக இருக்கிறாங்கல்ல, மாறுவேடம் போட்டுட்டு மக்களுடைய நிலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அது ஒரு இரவு பொழுது, ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோட அழுகு சத்தம் கேட்குது. இப்போ அந்த வீட்டில் கூப்பிட்டு அந்த வீட்டோட அம்மாட்ட சொல்கிறாங்க, என்னம்மா குழந்தை அழுதுட்டுருக்குறே, ஏதாவது பண்ணலாம்ல, பசியாற்றலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இங்கே வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, பசியை ஆற்றுப்படுத்த முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த அம்மா தொடர்றாங்க, நிச்சயமாக மறுமையில் இறைவனிடத்தில் நான் உமர் அவர்களை சும்மா விட மாட்டேன், இறைவனிடத்தில் கணக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் கேட்டுட்ருக்கிறது? ஜனாதிபதி உமர் அவர்கள் தான் இதை கேட்டுட்ருக்கிறார். ஏமா என்ன, அவர் என்ன பண்ணார், இந்த குழந்தை அழுகிறதுக்கும் அவருக்கு என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு உமர் கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உமர் அவர்களுடைய ஆட்சியின் கீழே நான் இருக்கிறேன், இங்கே ஒரு குடிமக்களில் ஒருத்தவங்க பசியோடு இருக்கும்போது அதை அரசன் அறிந்து வச்சிருக்கணுமா இல்லையா, ஏன்னா அவங்க இஸ்லாம் தெரிஞ்சவங்க அப்படி சொல்கிறாங்க தெளிவாக. பதட்டப்பட்டு பயந்து போகிறாரு. உடனே அங்கேருந்து போயிட்டு தன்னுடைய அரசு கருவூலத்திலிருந்து ஒரு உணவு மூட்டையை எடுத்து முதுகில் சுமந்து கொண்டு வர்றாங்க. பக்கத்தில் இருந்த முக்கிய அமைச்சர்கள் கேட்குறாங்க, நடந்தது என்னன்னு, நடந்ததை சொல்லி நான் உடனடியாக அவங்கள பசியாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வேவேமா அந்த உணவு மூட்டையை முதுகில் எடுத்து சுமந்து கொண்டு வர்றாங்க. சரிதான், நீங்கள் செய்கிறது சரிதான், மூட்டையை கொடுங்க, நீங்கள் நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவங்க, இந்த மூட்டையை நாங்கள் சுமந்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை கேட்கும்போது அப்போ உமர் என்கிற அந்த ஆகச்சிறந்த அரசர் பதிலளிக்கிறார், சரி நீ மறுமையில் வந்து என்னுடைய பாவ மூட்டையை உன்னால் சுமக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கள் முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் பேசாமல் இருங்க, இது என்னுடைய கடமை, நான் தான் செய்தாக வேண்டும் சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு போய் அந்த உணவுப் பொருளை கொடுத்து அதை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த குழந்தை சாப்பிட்டுச்சா, அவங்க ஆற்றுப்படுத்தப்பட்டாங்களா, அவர்கள் அகமகிழ்கிறார்களா, அவங்க பசியாடுறாங்களாங்கிறத பார்த்துட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே இருந்து போகிறாங்க. அதுக்குள்ளே அதிகாலை வந்துடுது, அதிகாலை தொழுகைக்கு போகிறாங்க. அதிகாலை தொழுகைக்கு போனால் அவ்வளவு மனசு ஒரு விதமான வலி, வேதனை, குற்ற உணர்ச்சி, இப்படி நடந்து போச்சு, எனக்கு எப்படி இது தெரியாமல் இருந்துச்சு, நம்முடைய ஆட்சியில் ஒருத்தவங்க பசியில் இருக்கலாமா, அந்த குழந்தையை அழலாமா, அது எத்தனை பெருந்துயரம் அப்படின்னு தன்னை மீறி கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் தொழுகை செய்கிறாங்க. தொழுகை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு முடிவு, ஒரு திட்டத்துக்கு வந்து வர்றாங்க. இனிமேல் நம்முடைய நாட்டில், நம்முடைய ஆட்சிக்குட்பட்ட இடத்தில் பிறக்கிற குழந்தை யாராக இருந்தாலும் பசியோடு இருக்கக்கூடாது, அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வரோம் சொல்லி இனி பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருனுடைய வீட்டிலையும் உணவுப் பொருளை இத்தனை ஆண்டு காலத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. உலகத்திலேயே முதன்முறையாக குழந்தைகளினுடைய பிறப்பிற்கு, உலகத்திலேயே முதன்முறையாக குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்கான சத்துணவு திட்டத்தை அறிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் அவர்கள் தான். இன்றைக்கி நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாம்மா கொடுத்தாங்க, கலைஞர் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் இப்போ எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்ததுன்னு நம்ம நிறைய பேசுகிறோம். காமராசர் தெருத்தருவாக பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளுக்கு மதிய உணவை கொண்டு வருவேன்னு சொல்லி எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படிங்கிறத எல்லா வரலாற்றையும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் உலகத்திலேயே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கிற பிள்ளை பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான சத்துணவு திட்டத்தை உமர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது சாத்தியப்பட்டிருக்கு. அங்கே இருக்க பிள்ளைகள் யாரும் பசியில் இல்லை. எவ்வளோ பெரிய செய்தி இல்லை, அதுவும் அந்த மூட்டையை நானே சுமந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த பாடமாக இதை நம்ம பார்க்குறோம். கொஞ்சோண்டு காசு வச்சுருக்கவனே இன்றைக்கி ஆடுற ஆட்டத்தை வந்து நம்மளால் சொல்லிட முடியாது. அவ்வளோ பார்க்குறோம், வார்டு மெம்பர் கவுன்சிலர்லேருந்து என்னெல்லாம் கூத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத கடந்த காலத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் அவர்கள் அவருடைய நல்லாட்சியை பார்த்துட்டு பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட, அரசமைப்பு கொண்ட ஒரு நாட்டை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் எடுத்து ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தான் அதற்கு தலைமையேற்று நடத்தணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு இவரும் அவருடைய வேலையாளுமாக அங்கேருந்து பயணப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு பயணப்பட்டு போகிறாங்க. இப்படி பயணப்பட்டு போகும்போது ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இவர் ஒரு ஒப்பந்தம் போடுறார், என்னென்னா ரொம்ப தூரமாக இருக்குது பயணம், கொஞ்சம் தூரம் ஒட்டகத்தின் மேலே நான் ஏறி உட்காந்துட்டு வரேன், நீ நடந்துட்டு வா, அதன் பிறகு நீ ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துட்டு வா, நான் நடந்துட்டு வரேன், இது இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் நடக்கணும், இவ்வளோ இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஒப்பந்தத்தையும் போட்டுறாங்க. சமூக நீதி சமநீதினு சொல்கிறோம்ல, இன்றைக்கி அரசியல் தளத்தில் பெரிதும் பேசப்படுதில்ல, பல்லக்குகளில் உட்காந்துட்டு அரசர்கள் ஒரு காலத்தில் போனாங்க, ராணிகள் எல்லாம் அப்படிதான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்லாம் நிறைய வரலாறு படிக்கிறோம். இன்றைக்கி
எல்லாம் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் நாட்டிலே இல்லாமல் சுற்றி சுற்றி பயணப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சமநீதி சமூக நீதினு நம்ம பார்த்துட்டு இருக்கிற நமக்கு அரசனுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளரை சம அளவில் வைத்து ஒப்பந்தம் போட்டு நீயும் மனுஷன் தானே உனக்கும் கால் வலிக்கும்ல, இறைவனுக்கு கீழே எல்லாரும் அடிமைகள் தான், இதில் அரசன் என்ன அரசனுக்கு வேலை செய்கிற பணியாளர் என்ன எல்லாரும் சமந்தான், எல்லாருக்கும் கால் வலிக்கும் தான் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கூட்டு போறார். அப்புறம் இவர் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போறாரு, வேலையால் நடந்துட்டு வரார். அப்புறம் வேலையால் ஒட்டகத்தில் ஏறி வர இவர் நடந்துட்டு போக இப்படி பாலஸ்தீன எல்லை வந்துருச்சு, நாட்டுக்குள்ளே இப்போ உள்ள நுழைஞ்சாச்சு. அப்போ இப்போ வந்து யார் உட்காந்துட்டு போக வேண்டிய நேரம் அப்படின்னா பணியாள் உட்காந்துட்டு போக வேண்டிய நேரம். இப்போ பணியாள் மேலே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறார் ஒப்பந்தப்படி. அப்போ அந்த பணியாள் சொல்கிறாரு, ஐயா ஊர் வந்துருச்சு, உலகமே இந்த செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கு, உலகத்தின் சிறந்த அரசரான உமர் அவர்களினுடைய ஆளுகைக்கு பாலஸ்தீனம் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆவலாக அவங்கள பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒட்டகத்தின் மேலே ஏறுங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பணியாள் சொல்கிறார். ரொம்ப கடுமையான கோவப்பட்டு இவர் மறுத்துறாரு, ஒப்பந்தம் போட்டது போட்டது தான், சொன்ன வாக்கு கொடுத்த வாக்கு வாக்கு தான், இந்த நேரம் இவ்வளவு பொழுது நீ தான் ஒட்டகத்தின் மேலே இருந்து வரணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம், அதை ஒருபோதும் மீற முடியாது, நீ ஒட்டகத்துக்கு மேலே வா நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டு நடந்து வர்றார். இந்த கதையில் நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல, என்னாலெல்லாம் இதுக்குள்ளே இருக்க அந்த எத்திக்ஸ் இருக்குல்ல, மாரல் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடுகளுக்கு கொடுத்த வாக்கையும் போட்ட ஒப்பந்தத்தையும் மீறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உயர் பண்பை காப்பாற்றுவதற்கான அந்த மெனக்கெடல் இவ்வளோ பெருசாக இன்னைக்கு பார்க்குறோம், வலிக்குது. இவற்றையெல்லாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் இப்படி நம்ம ஊர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இப்படியான தலைமைகள்லாம் இங்கே வாய்க்க பெற்றிருந்தா எவ்வளோ மக்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்திருப்பாங்க. தலைமை அதிகாரம் ஆட்சின்னு வந்தவுடனே இங்கே நடக்கிற அலப்பறைகளையெல்லாம் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட தலைமைகளாக இருந்திருக்கிறார்கள். எங்கிருந்துப்பா நீங்கள் இதெல்லாம் பெற்றீங்கன்னா, நபிகள் கொடுத்த மொழி, இறைவன் கொடுத்த வசனங்கள், இஸ்லாத்தில் இருந்து பெற்றோம் அப்படிங்கிறத இங்கே அடிப்படை செய்தியாக வைக்க முடியுது அப்படின்னா, இதுதான் உயர் பண்புகளுக்கான களம் அப்படிங்கிறத உமர் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக எடுத்து வச்சதை நம்ம பார்க்க முடியும். அதே பாலஸ்தீனத்தில் ஒரு முக்கியமான கூட்டம் எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ உமர் அவர்கள் அந்த நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அவரும் போகிறார். போகும்போது அவருடைய ட்ரெஸ் கோடை பார்த்துட்டு எல்லாம் சில பேர்லாம் முகம் சுளிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருக்கக்கூடியவர், இத்தனை நாடுகளை வந்து கட்டியமைக்கக்கூடிய பொறுப்புக்கு இருக்கக்கூடியவர், இப்படியா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, ஒரு பக்கம் அழுக்காக இருக்குது ஒரு பக்கம் சுருங்கி இருக்குது, கொஞ்சம் வந்து நல்ல வெண்மையான உடையை உடுத்திட்டு வரக்கூடாதா, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப கோபப்படுறார். நபிகள் சொன்ன மொழியை மறந்துட்டிங்களா, எளிமையாக இருக்க சொன்ன செய்தியை மறந்துட்டிங்களா, ஒரு போர்வையினுடைய ரெண்டு பகுதிகளை மேல் ஆடையாகவும் கீழ ஆடையாகவும் உடுத்தி கொண்டிருந்த வரலாற்றை மறந்துட்டிங்களா, நாட்டினுடைய அரசன் ஏழைக்கு ஏழையாகவும் எளியவனுக்கு எளியவனாகவும் இருக்கணும், அது உடையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியதை பேசுங்கன்னு கூட்டத்தை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அப்படின்னா எல்லாம் பார்க்குறோம், ஒரு கோட்டு எத்தனை லட்சம்லாம் பேசுகிற செய்திகளை கேட்குறோம், உடைகளுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்க்குறோம். அரசர்கள்னு இல்லை, ஒரு வீட்டின் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம், உடைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், பண்டிகை நாட்களில் உடை அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பொருட்செலவு செய்கிறோம், இது எல்லாத்தையும் இந்த செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாகவே உமர் அவர்கள் அந்த சாட்டையடி கதையில் நிகழ்வில் நடந்த போது அகத்தாய்வு செய்து கொண்டதை போல நாமும் அகத்தாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி வந்து ரொம்ப அழுத்தமாக குறிப்பிடுதுன்னு நினைக்கிறேன். பாலஸ்தீனத்தில் இருந்து வந்த செய்தி இப்படி இருக்குது. ரோமிலிருந்து சில முக்கியமான அதிகாரிகள் உமர் அவர்களை பார்க்கறதுக்காக, நாட்டின் ஜனாதிபதியை பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்து சில பேர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் அவர்களுடைய அரண்மனை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இந்த மாளிகை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. வரும்போது அங்கே இருந்தவர்கள் ஒரு இடத்த காட்டுறாங்க, அங்கே காட்டினா ஒரு குடிசை தான் இருக்குது, அந்த குடிசையிலும் கதவு கிடையாது, ஒரு சாக்கு தான் தொங்கிட்டுருக்கு. எப்போ நான் ஏழை உமருடைய இருப்பிடத்தை கேட்கல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய வீட்டை கேட்குறேன், மாளிகையை கேட்குறேன், அரண்மனையை கேட்குறேன், விவரம் தெரியாமல் இப்படி வழிகாட்டக்கூடாதுன்னு இவர் கூப்பிட்றார். எங்கள் நாட்டின் ஜனாதிபதியோட வீடை இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்து போகிறார். அப்போ அங்கே போய் ஜனாதிபதி உமர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்னு அங்கே வீட்டுக்குள்ளே தேடும்போது அவர் வீட்டிலையும் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் அந்த மரத்தடியில் தாங்க அவர் இருப்பார் பகல் நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது, மரத்தடி எங்கே இருக்கிறதுன்னு வழியை விசாரிச்சுக்கிட்டு அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி போனால், மிக எளிமையிலும் எளிமையான ஒரு மனிதர் தலைக்கு கையை எடுத்து வச்சுக்கிட்டு படு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போயிட்டு ஜனாதிபதி உமர் அவர்களேன்னு எழுப்பும்போது, எந்திரிச்சு உட்காந்து சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ கேட்கும்போது இங்கே நடந்த இந்த எளிமையை பார்த்துட்டு அரண்மனை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு குடிசையை பார்த்துட்டு வாயில் காப்பாளன் இருக்க வேண்டிய இடத்துல யாருமே இல்லாத வெறுமையை பார்த்துட்டு ஒரு பிரம்மாண்டமான கதவுகள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சாக்கு துணியை பார்த்துட்டு ஒரு அரசன்னா எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும், எத்தனை படைகளை நடத்தியிருப்பாங்க, எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க, அப்போ பாதுகாப்புக்கு தன்னுடைய நாட்டில் இவ்வளவு பேர் அரசனை சுற்றி இருக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்லாமல் இப்படி மரத்தடியில் சர்வசாதாரணமாக தலைக்கு கை வச்சு படுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, உயிரின் மீது வந்து ஆசை இல்லையா, பயம் இல்லையான்னு கேட்கும்போது உமர் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக பதிலை சொன்னார்களாம், நான் அல்லாவினிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அல்லாவினிடத்தில் பயப்படுகிற எவனொருவனையும் பார்த்து எல்லா எதிரிகளும் பயப்படுவார்களே தவிர நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா என்னுடைய பயம் அல்லாவினிடத்தில் இருக்கு, அல்லாவை பார்த்து எவன் ஒருத்தன் பயப்படுறானோ அவனை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவான் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸை அவ்வளோ சாதாரணமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மிரண்டு போய் அவருடைய நம்பிக்கையையும் அவருடைய ஈமானையும் பார்த்து கொஞ்சம் மறண்டு போய் கேட்குறாங்க, கேட்டுட்டு சரி உங்களை நாங்கள் பார்க்க வந்தோம், இந்த செய்திகளுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்தோம், உங்களை பார்த்துட்டோம் பேசிட்டோம், இப்படி ஒரு எளிய மனிதர் ஒரு அரசனாக வாய்க்கு பெற்றிருந்த மக்களுக்கு கிடைத்த அருட்கொடை பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வந்ததற்கு அடையாளமாக உங்களுக்கு வந்து ஒரு மூன்று பொருட்களை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு அத்தரை கொடுக்குறாங்க. இந்த அத்தர் வந்து அத்தனை விலை உயர்ந்தது, இது அதனுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு அத்தர்லாம், நான் அத்தரை போட்டு என்ன செய்ய போகிறேன், நபிகளார் அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய இடத்தில் அந்த அத்தரை வைத்து விட்டு போங்க, மக்கள் அவரை தேடி வருகிறவர்கள் மக்கள் தேவையான அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நபிகளாரினுடைய உறக்க இடத்துல வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுறார். அடுத்து ஒரு அடிமையை கொடுத்து இவனுக்கு இவ்வளோ திறமை இருக்கு, இவன் ரொம்ப முக்கியமானவன், இவனுக்கு இவன் அதி புத்திசாலி, இந்த அடிமையாவது உங்கள் உதவிக்கு வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கும்போது எனக்கு என்னப்பா, நான் கைகால் இருக்கு, எனக்கு இருக்கு வேலை செய்ய முடியும், எனக்கு எதுக்கு அடிமை, இறைவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை, எனக்கு எதுக்கு ஒரு அடிமை, எனக்கு தேவையில்லை, அவருக்கு அந்த தோழருக்கு வந்து கண்ணு தெரியல, அவருக்கு வேணா கொடுத்துட்டு போங்க, அவருக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையும் வேணாம்னு சொல்லிடுற. கடைசியில ஒரு துளி விஷம், அந்த ஒரு துளி விஷம் அடங்கி அந்த பாட்டில கொடுத்து உங்க எதிரிகள் யாருக்காவது ரொம்ப முக்கியமான எதிரி, இவனை வந்து வென்றே ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இவனை ஒழிச்சிட முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப விலை உயர்ந்த விஷம், இதை ஒரு துளியை நீங்க கலந்துட்டீங்கன்னா அந்த எதிரியை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, எனக்கு எதிரின்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையப்பா, எதிரியாக இருக்கக்கூடியவன் சைத்தான் தான் அப்படின்னு சொல்லி கற்பிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு தெருவில் போறேன்னா சைத்தான் கூட எனக்கு பயந்துட்டு இன்னொரு தெருவில் ஓடிடுவான், அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அல்லாவின் கருணையால் அப்படிதான் என் வாழ்க்கையை போயிட்டு இருக்கு, அதனால சைத்தான் கூட எனக்கு எதிரி கிடையாது, ஆனாலும் இந்த விஷம் வந்து எனக்கு தேவைப்படுது, இன்னொரு எதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை வந்து குடிச்சிடுறார். என்னங்க எதிரி இருக்கான்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிட்டீங்களே, அப்ப நீங்களே உங்களுக்கு எதிரியா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு, சைத்தான் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரி, அவன் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ண வச்சிருவான், ஆனா அவனே எனக்கு எதிரி இல்லை, நான் இங்க போனா அங்க அவன் பயந்துட்டு ஓடிடுவான் அப்படின்னா அதை தாண்டிய ஒரு எதிரியாக யார் இருக்க முடியும், எது செயல்பட முடியும்னா ஒரு மனிதனுடைய மன இச்சை செயல்பட முடியும், அதை அழிக்கிறதுக்காண்டி இந்த விஷத்தை குடிச்சிடறேன்னு சொல்லி குடிச்சிடறேன். அத்தனை தூய நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அறம் சார்ந்த மனிதருக்கு எதுவும் ஆகலை, ரொம்ப பிரமிச்சு போய் அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னன்னா, இந்த சாட்டை அடி அந்த மனிதர் அடிச்சுட்டு நாள் முழுதும் பரிதாபத்துக்குரிய அகத்தாய்வு செய்து கொண்டிருக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, பாலைவனத்தில் ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொது கருவூலத்தினுடைய சொத்தை ஒரு அரசன் எப்படி காப்பாற்றணுங்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை உணவு இல்லாமல் அழுது கொண்டிருந்த போது கருவூலத்திலிருந்து உணவு மூட்டை தானே தூக்கி கொண்டு வந்து கொடுத்து உலகத்தின் முதல் சத்துணவு திட்டத்தை ஏற்படுத்திய செய்தியாக இருந்தாலும் சரி, ஒட்டகத்தில் வேலையாளையும் ஏற்றி கொண்டு போய் வைத்து போட்ட ஒப்பந்தம் போட்டதுதான் அப்படின்னு சொன்ன செய்தியாக இருந்தாலும் சரி, அதிமுக்கியமான அமைச்சரவை கூட்டத்தில் மிக எளிமையான சாதாரணமான ஒரு உடையை உடுத்திய அந்த செய்தியாக இருந்தாலும் சரி, கடைசியில் சைத்தானை காட்டிலும் ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய கொடுமையான ஒன்று மன இச்சைதான், அது மனிதனை மிக 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 மோசமான இடத்துக்கு தள்ளிடும், அதை அழிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதாக இருந்தாலும் சரி, இந்த செய்திகள் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம், பல இடங்களில் பல அறிஞர்கள் சொல்லி கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கலாம். இதில் புதிதாக நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறோம் நல்லா கேட்குறோம், ஒரு ஊரில் உமர்னு ஒரு அரசன் இருந்தாரா, அவர் என்ன செஞ்சாரான் தெரியுமா அப்படின்னு இந்த கதைகளை எல்லாம் நல்லா கேட்குறோம், நல்லா பேசிடுறோம், சரி மகிழ்ச்சி தான். இந்த ஆறு செய்திகளில் சொல்லப்பட்ட, இந்த ஆறு நிகழ்வுகளில் சொல்லப்பட்ட இந்த எதிக்ஸ் இருக்குல்ல, நன்னெறிகள், இந்த உயர் பண்புகள், இவற்றை நாம் கடைபிடிக்கிறோமா? இதை நான் குழந்தைகளுக்கு கேட்கல,
குழந்தைகளுக்கு செய்தியை எடுத்து சொல்லதான் முடியும். என்னுடைய மாணவர்களுக்கு நான் செய்தியை கற்பிக்க முடியும், கதையை எடுத்து சொல்ல முடியும், வரலாற்று நிகழ்வுகளை இப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு புதிதாக போதிக்க முடியும். ஆனால் பெரியவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த எல்லா கதைகளையும் கேட்கிறார்கள், பகிர்கிறார்கள், அழுகிறார்கள், உள்வாங்குகிறார்கள். சரி, நடக்கிறார்களா? நடந்திருந்தால் ஏன் இந்த சமூகம், இந்த நாடு, இந்த மக்கள், இந்த இனக்கூட்டம் இப்படி வந்து கஷ்டப்படணும்? இல்ல, அப்படி நடந்திருந்தால் ஆகச்சிறந்த தலைமைகள் நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்களா? இந்த வேதனை எனக்கு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. சிஏ போராட்ட களங்களில் நான் தொடர்ந்து பேசின போது அங்க இருக்க இஸ்லாமிய சகோதரிகள் தாய்மார்கள்ட்ட நான் சொன்ன செய்தியை இப்ப நினைவு கூற விரும்புறேன். நான் என்ன சொன்னா, உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, இறைவனுடைய செய்திகளை நல்ல தினமும் இதை போல ஒரு செய்தியை, ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வை, ஒரு கதையை சொல்லி கொடுங்க தூங்குறதுக்கு முன்னாடி. அதுல இருக்க நன்னெறியை பற்றி விவாதிச்சுட்டு அதை பத்தி பேசிட்டு தூங்குங்க. 7 வயது 8 வயதுலேருந்து பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இதை வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிக்கட்டும், எல்லாத்தையும் சட்டம் படிக்க வைங்க. ஒரு பிள்ளைய கூட சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு நீங்க அனுப்பக்கூடாது. இனிமே இஸ்லாமியர்கள்னாலே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போயிருவாங்கன்றத பிரேக் த ரூல்ஸ் ஆக்குங்க, உடைங்க. இனி பிள்ளைகளை பூரா இங்கே நல்லா படிக்க வச்சு தினமும் குரான் கற்றுக் கொடுத்து அதில் இருக்கிற சமூக நீதியை கற்பிச்சு கொடுத்து நல்ல தலைமைகளாக கொண்டு வாங்க. எல்லாரும் சட்டம் படிக்கணும். சட்டம் படிச்சுட்டு சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்திற்கும் தலைமைகளாக நம் பிள்ளைகள் போகணும், ஆட்சியை கைப்பற்றணும். அப்படி நம்ம பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு நன்னெறியோடு உமரவர்களுடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொண்டு தலைவர்களாக அரசன்கிற இடத்துல, மக்களுக்கு ஆட்சி செலுத்தக்கூடிய இடத்துல இவங்கெல்லாம் வரும்போது நமக்கான சட்டங்களை நாமே இயற்றக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படி நமக்கான சட்டங்கள் மக்களுக்கான சட்டங்களாக, மக்களின் அறம் சார்ந்த சட்டங்களாக இருக்கும்போது இந்த பூமியில் சொர்க்கம் என்பது சாத்தியப்படும் அப்படிங்கிறத தான் நான் அந்த கூட்டங்களில் பேசினேன். அப்போ இந்த செய்திகளை தாய்மார்களுக்கு நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு உமர் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த இந்த 6 நிகழ்வுகளை குறித்து உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். இந்த 6 செய்திகளையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தூங்குவதற்கு முன்பாக கதையாக சொல்லுங்க. ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சு கதையா சொல்லுங்க, போதிச்சு கொடுங்க. அதுக்கு தாண்டி நீங்கள் அதை உள்வாங்குங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணி சமூகத்துக்கு எப்படி இருப்பாங்கன்னு திருக்குறான் சொல்லுது. மிகப்பெரிய சமூக கடமை இருக்கு. தன் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டிய, அதற்கு முன்னால் தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட பெண்மணியாக, அப்படிப்பட்ட தாயாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செய்திகளின் மூலமாக அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் கடமை தாய் தகப்பனுக்கு இருக்கு. நாம் அப்படி முதல்ல மாறணும். ஒரு ஆசிரியரிடம் இருந்து, அப்பா அம்மாவிடம் இருந்து அன்பு மட்டுமோ பாடம் மட்டுமோ கடத்தப்படுறதில்லை. அவர்களிடத்தில் இருந்து எல்லா உயர்ந்த பண்புகளும் இவர்கள் வழியாக தான் கடத்தப்பட வேண்டி இருக்கு. எல்லா தர்மமும் அதை தான் போதிக்குது. அப்படின்னா சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். காலம் காலமா படிக்கிறோம், காலம் காலமா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், காலம் காலமா உயர்ந்த விஷயங்களை எல்லாம் படிக்கிறோம், எழுதுறோம், தொடர்ந்து இறையச்சத்தோட செயல்படணுங்கிற எல்லாத்தையும் தொழுகை நடத்துறோம், எல்லாம் தான் பண்றோம். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வர முடியும். அப்ப கற்பித்துக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் இந்த பண்பு நலன்களோட நம்ம இருக்கிறோமா? அகத்தாய்வு செய்து கொள்றோமா? அந்த சாட்டையடி நிகழ்வுல தன்னை சுய ஆய்வு உமர் அவர்கள் செய்து கொண்டதை போல, பரிதாபத்துக்குரிய இடத்துக்கு போய் நின்னதை போல, ஆசிரியர்கள் சுய ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்தால் இந்த நாடு எப்பேற்பட்ட மாற்றத்தை அடையும் தெரியுமா? இந்த சட்டியிலிருந்து அந்த அகப்பைகளுக்கு கடத்தப்பட்டுறாதா? இல்ல, அதனால இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கறத தாண்டி, இது கதை அல்ல, வெறும் நிகழ்வு அல்ல. என்னை நான் செதுக்கிக் கொள்ளுவதற்கு இவர்களின் மூலமாக இறைவன் எனக்கு கொடுத்த படிக்கட்டுகள், என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த உளி, அப்படின்னா அந்த நிகழ்வுகள். அதனால இதெல்லாம் தெரியும்ல அப்படிங்கிறத தாண்டி, தெரிந்த இதிலிருந்து என்னை நான் எப்படி அறிந்து கொண்டேன், என்னை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்கிற நிலைப்பாட்டை எடுத்து வைப்போம். இந்த ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லக்கூடிய அறத்தை நம் வாழ்வில் நாம் கடைபிடிப்பதை உறுதி செய்வோம். அப்படி நாம் உறுதி செய்யும் போது இந்த சமூகத்திற்கான முன்மாதிரியான ரோல் மாடலா நம்ம எல்லாரும் இருப்போம். அப்படியான ஒரு தலைமுறை வளரும் போது நம்மை பின்பற்றக்கூடிய அடுத்த தலைமுறை, ஊங்கொட்டி கதை கேட்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இதைவிட பெரிய ஆளுமை கொண்ட, தலைமைத்துவம் கொண்ட இடத்துக்கு வருவாங்க இல்லையா? இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்ததுல பெரிய மகிழ்ச்சி. நான் அறிந்த இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை தொடர்ந்து பகிர்கிறேன் உங்களோடு. 30 ரமலான் நாட்களின் 30 காணொளிகளோடு தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.